हाई फ्रेंड्स जीएसआर टीएनपीएससी अकाडमी नरेवधि पेस ना पाकपर अब पाती सिक्स्थ साइंस न्यू बुक वॉल्यूम वन नम्बर सुपुर अटको ऐसे नम्बर वो पार्ट वन वीडियो वह पातर अवेंटी क्वेश्चन वो नम्बर पातरपो इो कंटिन्यू वो नम्बर पार्ट टू वह पाकपर इत वो नम्बर सुपुर पार्ट वीडियो वो इत पाकल पार्ट टूव ट्वेंटी थ्री इवती मूण क्वेश्चन திண்மத்தில் துகள்கள் டாஷ் நெருக்கமாக பொதிந்துள்ளன அதாவது எதில அப்படினு பார்த்தனா கல்ல தான் வந்து துகள்கள் வந்து மிக நெருக்கமாக இருக்கு அப்படி சொல்றாங்க எதில் துகள்கள் குறைந்த இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் அமைந்துள்ளன அப்படினு பார்த்தனா நீர்ல தான் வந்து துகள்கள் வந்து குறைவான இடைவெளியோட தாறுமாறா இருக்கும் அடுத்து வந்து 25வது क्वेश्चन பாருங்க எதில் அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயு துகள்கள் அமைந்துள்ளன அப்படினு பாத்தீங்கன்னா காற்று அடுத்து 26வது क्वेश्चन ஒரே தன்மையான துகள்களான துகள்களால் மட்டுமே ஆனது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படினு பார்த்தனா தூய பொருள் ஒரே தன்மையான துகள்களால் ஆனது வந்து தூய பொருள் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா தவறா பாருங்க திண்மம் மற்றும் நீர்மங்களை ஒப்பிடும்போது வாயுக்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும் அதாவது திண்மம் வந்து சுத்தமா அழுத்தத்துக்கே உட்படாது நீர் வந்து ஓரளவு அழுத்த முடியும் வாயுவை வந்து நம்ம அதிகமாக வந்து அழுத்தலாம் அப்படினு சொல்றாங்க இது வந்து சரி அடுத்து வந்து 28வது क्वेश्चन பாருங்க சிறிய துகள்களாலான அணுக்களாலானது எது அப்படினு பார்த்தனா தனிமம் தான் வந்து சிறிய துகள்களாலான அணுக்களாலானது 29வது क्वेश्चन பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் அளவு கொண்டது அதாவது திண்மத்துக்கு வந்து குறிப்பிட்ட வடிவம் இருக்கும் அது அதாவது திண்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் அளவு வந்து இருக்கு அதுக்கப்புறம் திண்மத்தை வந்து அழுத்த முடியாது அதுக்கப்புறம் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து மிகவும் குறைவு அதுக்கப்புறம் பார்த்தனா துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவுல ஈர்க்கும் அதே மாதிரி திண்மத்தில ஈர்ப்பு விசையும் அந்த துகள்களுக்கு இடையே அதிகமா இருக்கும் திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது இது எல்லாமே வந்து இந்த திண்மத்துக்குரிய பண்புகள் அடுத்து திரவத்தின் பண்புகள் திரவத்துக்குரிய பண்புகள் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாருங்க குறிப்பிட்ட வடிவம் வந்து கிடையாது திரவத்துக்கு இப்போ நம்ம எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அந்த எந்த கொள்கலல்ல ஊத்துறோமோ அதோட வடிவத்தை தான் அந்த திரவம் வந்து பெறும் இது வந்து அதுக்கு அப்புறம் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும் திரவம் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அந்த திரவத்துல துகள்களுக்கு இடையே இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை வந்து திண்ம பொருளை விட குறைவு ஏன்னா திண்ம பொருளில் தான் நெருக்கமாக இருக்கும் ஈர்ப்பு விசை அதிகம் திரவ பொருளில் குறைவுன்னு சொல்கிறாங்க திரவத்தின் துகள்கள் எளிதில் நகரும் ஏன்னா வந்து அதில் என்ன இருக்குது கேப் இருக்கிறதுனால எளிதில் நகரும் அடுத்தது வந்து 31வது க்வெஸ்சன் வாயுவின் பண்புகள் குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ வந்து கிடையாது அதிக அளவு அழுத்தத்துக்கு உட்படும் வாயு அதுக்கப்புறம் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகம் அதாவது இந்த வாயுவோட துகள்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளி வந்து மிக அதிகம் அப்படினு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை வந்து மிகவும் குறைவு இடைவெளி அதிகம் ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப குறைவு அப்படி சொல்றாங்க வாயுவின் துகள்கள் தொடர்ந்து அங்கும் இங்கும் இயங்கும் இதெல்லாம் வாயுவோட பண்புகள் அடுத்து 38வது क्वेश्चन வந்து பார்க்கலாம் சரியா தவறா கேட்டிருக்காங்க தூய பொருட்கள் வந்து நவ தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து சரி 39வது क्वेश्चन இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை டாஷ் எனப்படும் அதாவது ஒரு மூலக்கூறு அப்படினு சொல்றாங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை வந்து நவ ஒரு மூலக்கூறாம் அடுத்து 40வது क्वेश्चन இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணையும் வேதியியல் சேர்க்கை டாஷ் எனப்படும் அதாவது வந்து ஒரு சேர்மம் அப்படினு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க தங்கத்தின்
தூய்மையை டேஷ் என்ற அலகால் குறிப்பிடப்படுகிறது. தங்கத்தோட தூய்மையை கேரட் என்ற அலகால் வந்து குறிப்பிடுறாங்க. தூய நிலையில் உள்ள தங்கம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 24 கேரட் தங்கம் தான் வந்து தூய நிலையில் இருக்கிற தங்கம். 43வது கொஸ்டின் பாருங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான தொடர்களை கொண்ட தூய்மையற்ற பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கலவை. அடுத்து 44வது கொஸ்டின். காற்றில் உள்ள பகுதி பொருட்கள், காற்றில் வந்து நிறைய பகுதி பொருள் இருக்குது, அதில் ஒரு சிலதை பார்க்கலாம். ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மந்த வாயுக்கள், இதெல்லாம் வந்து காற்றில் உள்ள பகுதி பொருட்கள். இது பாலில் உள்ள பகுதி பொருட்கள் என்னென்னு பாருங்கள். நீர், புரதம், கொழுப்பு, இதெல்லாம் வந்து பாலில் இருக்கு. அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்கள். 22 கேரட் தங்கத்தில் காணப்படுவது. அப்போ 24 கேரட் தான் தூய தங்கம், கலப்படம் இல்லாத சொல்கிறாங்க. இப்போ 24 கேரட் தங்கத்தில் என்ன கலந்துருப்பாங்கன்னா தாமிரம் இல்லை காட்மியம் வந்து கலந்துருப்பாங்க. அதுதான் வந்து 22 கேரட் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கம் மற்றும் தாமிரம், இல்லைன்னா தங்கம் மற்றும் காட்மியம், இது ரெண்டுமே வந்து சரிதான். 22 கேரட் தங்கத்தில் தாமிரமும் இருக்கும் காட்மியமும் வந்து இருக்கும். இது இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சேர்மங்களை இணைத்தலுக்கு எடுத்துக்காட்டியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு தான், தங்கம் தாமிரம் இல்லைன்னா தங்கம் காட்மியம், இது ரெண்டும் தான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்களை இணைத்தலுக்கு எடுத்துக்காட்டு. அது 47வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம். கூற்று, ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள். அதான் வந்து ஒரு கலவை. கலவைனானது ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள் தான் வந்து கலவை. கூற்று வந்து சரி. காரணம் பாருங்கள். கலவையின் பகுதி பொருள் எந்த விகிதத்திலும் கலக்கப்பட்டிருக்கும். இதில் கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். 48வது கொஸ்டின் பாருங்கள். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சேர்மங்களை இணைத்தல், அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்னான்னு பாருங்கள். ரெண்டுமே வந்து சேர்மம், அதை இணைக்கிறது எப்படி பாருங்கள். சோடாவில் உள்ள நீர், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, நிறமூட்டி, இனிப்பு, இதெல்லாம் வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சேர்மங்களை இணைத்தலுக்கு எடுத்துக்காட்டு. அது 49வது கொஸ்டின். ஒரு தனிமம் மற்றும் ஒரு சேர்மத்தினை இணைத்தல், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அயோடின், டின்ச்சரில் காணப்படும் ஆல்கஹாலில் உள்ள அயோடின், அதாவது அந்த அயோடின் டின்ச்சரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்கஹால் வந்து கலந்துருப்பாங்க, அது வந்து கிருமிநாசினியாக செயல்படும், அதை தான் சொல்கிறாங்க. ஒரு தனிமம் மற்றும் ஒரு சேர்மம், தனிமம்ன்றது வந்து எது, அயோடின், ஆல்கஹால், இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் ஒரு தனிமம் மற்றும் ஒரு சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு. அயோடின் டின்ச்சரில் காணப்படும் ஆல்கஹால் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து 50வது கொஸ்டின். இது வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ட்ரெயின், அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின், இதெல்லாம் வந்து இந்த கான்செப்டில் தான் வந்து யூஸ் ஆகுது. இந்த மைய விலக்கு விசை அது கான்செப்டில் தான் யூஸ் ஆகுது. அதாவது துணி துவைக்கும் இயந்திரத்தில் இந்த தத்துவத்தினை பயன்படுத்தி ஈர உடைகளில் இருந்து நீரினை வெளியேற்றும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைய விலக்க விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. அது 51வது கொஸ்டின். மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கடைதல். மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருள் இருக்கு இல்லையா, அதை திரவத்திலேருந்து எப்படி பிரிச்செடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைதல் முறையில் தான் வந்து பிரிச்செடுப்பாங்க. அடுத்தது 52வது கொஸ்டின் பாருங்கள். தனிமங்களை அவற்றின் தாவர தண்டுகளிலிருந்து பிரிப்பதற்காக விவசாயிகள் தண்டுகளை கடினமான பரப்பில் அடிக்கின்றனர். இம்முறைக்கு டேஷ் என்று பெயர், அதாவது கதிரடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். தானியத்தை வந்து நெல், அந்த நெல் கதிர்லேருந்து பிரிச்செடுக்கிறதுக்காக கீழே அடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து கதிரடித்தல். 53வது கொஸ்டின் பாருங்கள். லேசான திடப்பொருட்கள் காற்றினால் அடித்து செல்லப்பட்டு பிரிக்கப்படும் முறைக்கு என்ன பேர்னா தூற்றுதல்.
அடுத்தது 54வது கொஸ்டின். காந்தத்தன்மையுடைய பொருட்களை காந்தத்தன்மையற்ற பொருட்களிலிருந்து பிரிக்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர். அதாவது வந்து காந்த பிரிப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தத்தன்மையுடைய பொருட்களை வந்து காந்தத்தன்மையற்ற பொருட்களிலிருந்து பிரிக்கும் முறைக்கு வந்து காந்த பிரிப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. 55வது கொஸ்டின். லேசான மாசுக்கள் நீரில் மிதந்து எடை அதிகமுள்ள தானியங்கள் நீரில் மூழ்கி அடியில் தங்கும். இந்த நிலை டேஷ் என்று பெயர். அதாவது வந்து வண்டலாக்குதல். லேசான மாசுக்கள் நீரில் மிதந்து எடை அதிகம் இல்லை பொருள் என்ன பண்ணும், நீரில் மூழ்கும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, வண்டலாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. 56வது கொஸ்டின். டேஷ் முறையில் குடிப்பதற்கான நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. அதாவது எதிர் சவுடு பரவல், நீரில் உள்ள மாசு எப்படி நீக்கி குடிநீரை சுத்திகரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எதிர் சவுடு பரவல் முறையில் தான் வந்து சுத்திகரிக்கிறாங்க. அதேமாதிரி தான் இந்த கழிவு நீரையும் இப்படி தான் வந்து சுத்திகரிக்கிறாங்க. நீரில் உள்ள மாசுக்கள் நுண்கிருமிகளை நீக்க வணிக ரீதியான நீர் வடிகட்டிகளில் எது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா புரோதா கதிர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. கிருமி மற்றும் மாசு நீக்கிறதுக்காக வணிக ரீதியிலான வடிகட்டிகளில் எது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோதா கதிர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து இதோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.